ஜெபிப்பது நமது கடமை. ஒருவர் ஒருபோதும் ஆலயத்திற்கு செல்வது இல்லை, ஆனால் ஆலயத்திற்கு செல்லுகின்ற தன் மனைவியிடம் எனக்காகவும் சேர்த்து ஜெபித்துக்கொள் என்று கூறுவது வழக்கம். தனது நண்பர்களிடமும் மற்றவர்களிடமும் எனது மனைவி எனக்கும் சேர்த்து ஜெபிக்கிறாள் என்று கூறுவார். ஒரு நாள் தூங்கும்போது அவர் ஒரு கனவு கண்டார். அவர் தனது மனைவியுடன் விண்ணக கதவுக்கு முன் நிற்கிறார். மெதுவாக கதவு திறக்கிறது. அப்போது ஒரு வானதூதர் அவரது மனைவியிடம், உங்கள் இருவருக்காகவும் சேர்த்து நீ மட்டும் உள்ளே வந்தால் போதும் என்று கூறுகிறார். அவரது மனைவி மட்டும் உள்ளே நுழைய விண்ணக கதவு மூடிக்கொள்கிறது. தன்னால் தன் மனைவியுடன் சேர்ந்து உள்ளே நுழைய முடியவில்லையே என நினைத்து வருந்தும் போது அவரது கனவு களைகிறது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு செல்வதற்காக கிளம்பிக் கொண்டிருந்த தன் மனைவியிடம், நானும் உன்னோடு சேர்ந்து ஆலயத்திற்கு வருகிறேன், இருவரும் சேர்ந்து செல்வோம், உன்னோடு சேர்ந்து நானும் ஜெபிக்கிறேன் என்றார். அன்பார்ந்தவர்களே, இயேசு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மத்தேயு நற்செய்தி 26:40-41 இறைவசனங்கள். பிறர் நமக்காக ஜெபிப்பது பலன் தருவதாக இருந்தாலும் நாமும் நமக்காக ஜெபிப்பது மிக அவசியம். ஜெபிக்காத மனிதன் வேறற்ற மரத்திற்கு ஒப்பாவான் என்கிறார் திருத்தந்தை 12:10. ஜெபம் ஒரு நாளை துவக்குகிற சாவியாகவும் ஒரு இரவை, அதாவது அந்த நாளை மூடுகிற பூட்டாகவும் நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும்.